அடிக்கிறதா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணி அண்டு கிரேவிப்பா. நாட்டுக்கோழி கிரேவிப்பா பாத்துக்க வேற ஒண்ணும் இல்ல. என்னதான் பசு சொல்லுங்க. எங்க ஊரு டாடி யாரும் டூப்பா இவரு தான். செங்கமட்டி கிழந்து சரியா வெட்ட மாத்தீங்க. இது அது மட்டும் போட்டு போறேன். வெங்காயம் கொஞ்சம் செட்டா வைக்கிறேன். பெருசாதான் கேட்டான். இல்ல அடி பாத்தியா மச்சான், எப்படி சுமரக்குதான் சொல்லு. வெங்காயம் சரியில்லை எரியுதுப்பா. மூஞ்சி இருந்தா ஒரு பச்சை மிளகாய் தேசி தண்ணில சரியில்ல பொருள் ஒரு பூண்டுல பாதி பூண்டு ரெண்டு மூட்டை ரொம்ப பூண்டு பழைய பூண்டு வாங்கினாண்டம்பா. இது ரெடி பண்ணுறது செய்யறப்ப கரெக்டாக எல்லாத்தையும் பிரியாணியில் போடலாம்ல. தேங்காய் பால் ஊற்றி பாரு பிரியாணியா இருக்கும். எப்படி பால் எடுத்தீங்க போட்டது கல் இல்லை சுத்தம் அமிட்டி வாஷ்டா பெருமாளே பெருமாளே ஐயப்பா ஐயப்பா சாமி 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 சா
பிரியாணிக்கு ரெடி பண்றேன். இஞ்சி பூண்டு பேசலாம் அதுலயும் போட்டு ஊற வைடா. தயிர் தான் முதல்ல ஊத்திக்கலாம். இஞ்சி பூண்டு அதுல போட கூடாது லூஸ். மத்தா எங்க மாஸ்டர் சூப்பர் மாஸ்டருங்க, கலா மாஸ்டரோட மிஞ்சிடாரு. ரெண்டு பைட் வாங்கிடுறேன். போடு போட்டு சாடு. மோராய் குடிச்சிக்கலாம் விட, அது போதும். ஒண்ணு மதகத்துக்கு போடு. வர்றாங்க ஆலோசிக்கதான். ஒரு பீஸ் தெரியா தேவையான நீ வரத்த வர நாங்க வேற மாஸ்க் கூட 500 ரூபாய் தெரியும். முட்டைப்பொடி மாசு காட்டுங்க, அப்புறம் தள்ள சொல்றேன். போதும் அது பச்சை மிளகாப்பா, உப்புப்பா, சால்டு உப்புப்பா, தேவையான அளவுப்பா. எண்ணெய் பண்ணிட்டடா
இஞ்சி புண்டலாம் இப்ப போட்டுதான் வதக்கணும். நீ தள்ள உப்பு போட்டு லைட்டா கதவி கொடு மாஸ்டருக்கு, வேற இதுவாயி போச்சு, சூடாயி போச்சு. அங்க ஒரு பீஸ் அதான் தள்ளு. எவ்ளோ தக்காளி இல்லாத இருக்குதோ நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்குதோ அதை பேசி போட்டோம். ஆத்தத்தை மட்டும் விடக்கூடாது, பாத்திரம் நீங்களும் ஒரு மாசம் பேக்கிங்கா இருக்கும். ஒரு மாசமா அத போட்டிருப்பானே டேட்டு ஃப்ரீ. எதுக்கு ஃப்ரீ? அந்த மசாலாவுக்கு ஃப்ரீ. மசாலா வாங்கினாலும் கெமிக்கல் ஃப்ரீ. அலசிட்டு ஊத்தணும். ஒண்ணும் வேறலாம் பேப்பர் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா போடாத ரவியம். ஏய் கறி மசாலா ரவி நிச்சயம். தனி மிளகாய் தூள் பா. அத கொட்டிறாத, அந்த பாயிண்ட் கொட்டிறாத. அப்ப 25 தான்டா. கறி மசாலா பா. கம்மு. ஏய் ஏய் கறி மசாலா ரவி மூட்டை கொடி மசாலா நல்லா இருக்கு. அந்த மாதிரி தீட்டு கட்டி. அப்புறம் ஒண்ணே கார். ஒண்ணும் கேக்கல இது அரி மாதிரி இது வலி பேரு. காரம் கரெக்ட்டா போட்டுருங்க பா. தான்ல இது பாரு அது சொல்றானே மேல. ஏய் அண்ணா சரி அத போய் ஏத்துறோம் மச்சான். அது என்ன பிச்சு. ஏமா கேசர் பாவுடர் இருக்கு. அப்படியா அடுப்புல போயிருக்கு.
ஸ்டே போட்டதில்லடா காத்து காத்து வரதுல இருக்கடா மாணிகா ஹ ஹ பத்தாத மாதிரி இருக்குது தானே ஊத்து ஊர்கா ஊத்துறேன் கொஞ்சம் ஓரத்துல தண்ணி ஊத்து சாருக்கு தண்ணி சொன்ன பாருங்க முருகன் செஞ்சு அருமை செஞ்சு சொல்ல போறீங்க நல்லா இருந்தா நல்லான்னு சொல்ல நல்லா சொல்ல போறான் போற பண்ண அப்ப நல்லா இருக்காது போடு எதனா ஒண்ணு சிங்க் பண்ணி விட்டுலாம் பாத்துற ரெண்டுமே பசங்க கறி அள்ளி போடாது நெருப்பு அள்ளி போட ஐயா நீ அதுக்கு மேல மூஞ்சில குத்திரும் நெருப்பு அவ்வளவு அதை விட்டுருமா மண் அள்ளி போட்டுங்க கறி இருந்தா கறி மட்டும் நவுத்துறல குழம்பெல்லாம் விட்டுட்டேன் மறுபடியும் அதை யாரும் எடுக்கிற அதை வைடா சொன்னீங்களா சரிண்ணா ஏசி மாதிரி எடுக்குது எழுப்ப போட்டதாப்பாடிப்பா சொல்ல தெரியும் ஏன்டா இப்ப விஷயம் பத்திரம் கோச்சுக்கு போறேன் கோச்சு சாப்பிட கொண்டு போற அடுத்து சொல்லு நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி அருமையா இருக்கும்
நம்ம யாரும் சாப்பிடாதீங்க இருக்குப்பா. சாதம் போடு, இறங்கி சாதம் போடு. ஒரு ரவுண்ட் போயிட்டு இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது. கறி பீஸ் போடுப்பா. கிட்ட வண்டி ஒரு ரவுண்டு போய் வந்தா